இந்தியன் ரயில்வேயின் உலா ரயிலில் தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். எனக்கு கால்வெளி இருந்தா கூட படி ஏறும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னோட கடவுளை பார்க்க போறேன், என் முருகரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா. மருதமலையை பத்தி சொல்லணும்னா, கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தான். பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு உடனடியாக செவி சாய்க்கக்கூடிய விதத்துல முருகப்பெருமான் மருதமலையில பல்வேறு அற்புதங்களை தினந்தோறும் நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. அதே வந்து மலையே வேல் வடிவத்துலதான் இருக்கு. மலையே வந்து வேல் வடிவம், வேல் வடிவத்துலதான் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பெருமாள் வந்து 6 காலங்கள் இருக்குது. அந்த 6 காலங்களில் நைவேத்தியம், அது வந்து ஸ்பெஷலான ஒரு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணதாக ஐதீகம் இருக்குது. பால் வச்சானா மறுநாள் அது குறையும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக குறையுது. அது வந்து சித்தர் ரூபத்தில் வந்து இப்போ கூட பார்த்துருக்கா, அவர் சித்தர் பாம்பு ரூபத்தில் வந்து உள்ளே இருக்கார். ஆனால் நைட்டில் வச்சுட்டு போனால் காலையில் வந்து சாப்பிட்றார். அது வந்து உறுதியாக நடக்குது. மாங்கல்லி பார்க்கறதுக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில அல்லது வெள்ளிக்கிழமையில வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ 4 வாரத்திலேயே கிடைச்சாலும் கிடைக்கு, 10 வாரத்தில் கிடைச்சாலும் கிடைக்கு, அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கு. அது குழந்தை பாக்கியத்துக்கு தான் அது கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிற வார்த்தை பக்தர்களுடைய கனவுல போய் முருகப்பெருமானே அருள் வாக்காக கொடுத்ததுனால அந்த இடத்துல அந்த வாக்கியம் நம்ம கோயிலில் இடம்பெற்றிருக்கு. இந்திய இங்கிலீஷ் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்கள். என்னடா சிறப்பான வணக்கம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஸ், நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் ரொம்பவே சிறப்பான இடம். இந்த சிறப்பான இடத்துக்கு நான் மட்டும் வரல, என்னோட சேர்ந்து ஒரு சிறப்பான கெஸ்ட்டும் நம்ம கூட வந்திருக்கிறாங்க. எஸ், வேறு யாரும் கிடையாது, கலா மாஸ்டர் அவர்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சாமிக்கு வணக்கம். நல்லா வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமாம், நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். நம்ம என்ட்ரில் நிற்கிறது, இப்போ நம்ம இது வந்து இறங்குற வழி, அதுதான் ஏறுற வழி. மருதமலை பற்றி சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் மருதமலை மாமையிலே. நம்ம மருதமலை சொன்னாலே தேவர் சார் உடைய ஞாபகம் தான். நிறைய விஷயங்கள் மருதமலையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த சாமினால் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த என்ட்ரியிலேருந்து போயிடலாம். ஓகே ஓகே மாஸ்டர், சூப்பர். நீங்கள் எதாவது சொல்ல வர்றீங்களா? இல்லை மாஸ்டர், நம்ம அங்கே போய் பேசிக்கலாம். தேங்க்யூ, வாங்க. ஒரு வழியாக நம்ம ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்தாச்சு. மக்களுடைய கடலில் நீந்தி நீச்சல் அடித்து நீங்கள் ஒரு வழியாக மேலே வந்துட்டீங்க. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு நடன கலைஞர். ஸோ நடிப்பு டான்ஸ் ஆடுறதுல பிச்சு உதறிடுவீங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதோட இன்னொரு பாகம் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி நான் நிச்சயமாக கேட்டே ஆகணும். உங்களுக்கும் ஆன்மீகத்துக்குமான அந்த தொடர்பு அது எப்படி மாஸ்டர்? இயல் இசை நாடகமே ஆன்மீகம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நடனம் அப்படின்னாலே நடராஜன் தான். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ MS சுப்புலட்சுமி அவங்க வந்து எல்லாமே கடவுள் பாடல்கள். நீங்கள் வந்து திருப்பதி போனால் SBB பாடல்கள், வெங்கடாஜலபதி பாடல்கள் வரும். ஐயப்பன் கோயில் போனால் ஏசுதாஸுடைய ஐயப்பனை தூங்க வைக்கிற அந்த ஐயப்பனோட பாடல் வரும். ஸோ எல்லாமே இயல் இசை நாடகம்னாலே ஆன்மீகம் தான். அதுவும் ஆன்மீகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி. அதனால தான் ஆன்மீக பற்றி எடுக்கணும்னு சொன்னோடனே நான் சொன்னேன் நானே எடுக்கிறேன். ஏன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய தெய்வம் தானா முருகர். 6 படை சொல்லுவோம், இது 7வது படை. இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு நெருக்கமான ஒரு இடமா நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா மருதமலையில் வந்து நிறைய விஷயங்கள், நான் வந்து பக்கத்தில் தான் என்னோடய ஊர் பாலக்காடு. ஸோ பாலக்காடுலேருந்து வந்தால் ஃபேமிலியோடு மருதமலைக்கு வருவோம் நாங்கள், அப்பா அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க.
எப்பயுமே வந்து நம்ம வந்து சாமியை வந்து அப்படி ஏறி ஒரு மலை வந்து அழகான மலை அது ஒரு பார்க்கறதுக்கே ஒரு மருதமலை வந்து இப்போ நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சிட்டி தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். ஏன்னா நம்மளுடைய தமிழ் முருகர் அப்படின்னாலே தமிழ்நாட்டு கோவில் தமிழ் தமிழ்நாட்டு கடவுள் சொன்னாலே முருகர் தான். ஸோ முருகருடைய கதைகள் நிறைய இருக்குது. இங்கே ஒரு பாம்பாட்டி சித்தர், அது பயங்கர விசேஷமான விஷயங்கள். அது நான் சொல்கிறதோட ரெண்டு மூணு பேர் சொன்னால் உங்களுக்கு அந்த விசேஷம். நிச்சயமாக நம்ம அந்த பாம்பாட்டி சித்தரையும் சந்தித்து அந்த அதை பற்றின கதைகளை நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த முருகர் கடவுள் வந்து உங்கள் மனசுக்கு எவ்வளோ நெருக்கமானவராக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? என்னோட குலதெய்வம் முருகர். பாலக்காட்டில் வந்து என்னோட குலதெய்வம் எங்கள் கோவில் பார்த்திங்கன்னா முருகர் உலக நாயகின்னு இருக்கும். ஸோ அவங்கள கும்பிட்டுட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா அந்த டைமில் வந்து முருகர் அங்கே வந்தார், எங்கள் ஊருக்கு வந்துட்டு போனார். சொன்னால தான் முருகரை வந்து நாங்கள் வந்து சொக்க பண்டார சாமின்னு சொல்லுவார், பண்டாரமாக வந்தார் அவர். அதனால தான் முருகர் வந்து என்னோட குலதெய்வம். ஸோ முருகர் வந்து நம்மளுக்கு தை மாதம்னாலே தை பூசம், அப்புறம் அந்த கார்த்திகைக்கு என்னோடய சாயங்காலம் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி தான் போகும். ஸோ முருகர் வந்து அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கடவுள் உங்கள் குலதெய்வம் வந்து முருகன் சொல்லிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்கள் குலதெய்வம் அறுபடை வீடுகளில் ஏழாம் படை வீடான இந்த மருதமலை முருகன் கோயிலில் இந்த இடத்துல நிற்கிறோம், மனசுக்கு எவ்வளோ எப்படி ஃபீல் பண்ணுறது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு என்னோடய தெய்வத்தை என்னுடைய கடவுளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது இப்போ எனக்கு கால்வெளி இருந்தால் கூட படி ஏறும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. என்னோட கடவுளை பார்க்க போகிறேன், என் முருகரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் முருகனை பார்க்க வர அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து மக்கள் பயங்கரமாக வந்து உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பயங்கரமாக அவங்க அன்பை கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ சந்தோஷமாக இல்லை? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது வந்து நான் சினிமாவில் வந்து பல விஷயங்கள் அதாவது சினிமாவில் நிறைய சாதித்தனால கடவுள்கிட்ட ஜனங்கிட்ட போய் நம்ம சேர்றதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நாங்கள் வந்து பேக் டெக்னீஷியன் தான். பேக் டெக்னீஷியனில் ஜனங்க பக்கத்தில் போய் நம்ம வந்து இந்த கலா அப்படின்னு சொல்லும் போதும் அது எல்லாமே நான் சொல்லுவேன் கடவுளோட கிருபை தான். நம்மளோட ஹார்ட் ஒர்க்னால தான் நம்ம போய் ஜனங்களோட போய் சேரணும். ஜனங்க வந்து இப்போ என்னை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் கலா கூட கூப்பிட மாட்டாங்க, கலா மாசு போகிறாங்க பாரு, கலா மாசு அந்த அன்பு பாசம், அந்த பாசம் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களுடைய பாசம் வந்து ப்ரேயர் எல்லாமே நம்ம நல்லா இருக்கும். நிச்சயமாக இப்போ உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கில் நிறைய இடங்களில் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்கள் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காருவீங்கல்ல, அது ஒரு ஒரு விரக்தியில் போய் உட்காருவீங்கல்ல, அந்த நேரத்தில் இந்த முருகர் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு? நிறைய பண்ணுவாங்க, நிறைய நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எந்த சாமியும் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி வந்தால் விநாயகரை கும்பிடுவேன், முருகரை கும்பிடுவேன், திடீர்னு விநாயகர்கிட்ட போய் சொல்லுவேன், உங்கள் தம்பிகிட்ட போய் சொல்லு, இப்படியெல்லாம் பேசுவேன். நீங்கள் நிறைய கோயில் வளம் வந்திருக்கீங்க. நிறைய கோவில் நான் பார்க்காத கோவிலே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் இது இன்க்ளூட் நான் ஃபாரின் போனால் கூட அங்கே என்ன கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவேன். இப்போ நான் ரீசெண்டாக ஸ்ரீலங்கா போனால் கூட விநாயகர் சதுர்த்தி வந்துமா கோவிலை காணமே, கோவிலை காணும்போது கரெக்டாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே விநாயகரை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த கடவுள் எப்படியாவது ரூபத்தில் காமிச்சிருவேன். நம்ம சோகமாக இருக்கும்போது எப்பயுமே வந்து நம்ம சோகத்தில் தான் சாமியை ரொம்ப கும்பிடுவோம், ஆனால் சந்தோஷத்தில் தான் சாமியை ரொம்ப கும்பிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தில் சாமியை கும்பிட மறந்துடுவாங்க. ஏன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பாங்க, கஷ்டம் வரும்போது தான் கடவுளை தேடி போவாங்க. பட் நான் வந்து எப்பயுமே வந்து சந்தோஷத்துலேயும் கவலையிலையும் போய் சாமியை கும்பிட்டு எல்லாருமே பார்த்துக்கோ, நீ எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா. கண்டிப்பாக மாஸ்டர், நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. குறிப்பாக நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுனால இந்த பாம்பாட்டி சித்தர் பற்றிய கதை மறு அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுடைய வேறு சிறப்பம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வாயால் கேட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம அப்படியே போயிட்டு போயிடலாம் போயிடலாம் மாஸ்டர். ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிறதோட குருக்கள் சொன்னார்னா இந்த மருதமலையை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் அதோடைய பவர்ஃபுல். உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. நான் வந்து விஸ்வநாத குருக்கள், மருதமலையெல்லாம் பரம்பரையாக பண்ணிகிட்ருக்கோம். ஓ, எத்தனை வருஷமாக? அதை வந்து தாத்தா அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து நாங்கள் பரம்பரையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த மருதமலை எத்தனை வருஷமாக இருக்குது சார்? மருதமலை முதன் முதலாக கொங்கு சோழர்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை சேரர், சோழர், பாண்டியர், தொண்டைமான், பல்லவ மன்னர்கள் போன்ற பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. அதில் கொங்கு நாடு ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஆரை நாடு, கொடுகு நாடு என்றெல்லாம் இந்த வைகாவூர், பழனி உள்ளிட்ட தலங்களையெல்லாம் தனித்தனி நாடுகளாக பிரித்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஆரை நாடு என்று போற்றப்படக்கூடியது நம்முடைய இந்த கோயமுத்தூர் பகுதி. இந்த கோயமுத்தூர் பகுதியில் பக்தர்களால் ஏழாம் படை வீடு என்று போற்றப்படக்கூடிய இந்த மருதமலை திருத்தலம் முதன் முதலாக கொங்கு சோழர்களாலே நிர்மாணிக்கப்பட்டது. அதற்கு பிறகு விஜயநகர மன்னர்கள் காலத்திலே திருப்பணி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இது பெருங்கோவிலாக உருவாகிறது. கிட்டத்தட்ட
1200 ஆண்டுகள் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதைவிட பழமையானதாக இந்த தலம் இருக்கு. இந்த முருகர் பற்றி நீங்கள் என்ன விசேஷங்கள் இருக்கு? முருகர் நம்மளுடைய மருதமலை முருகர், முருகர் வந்து பாம்பாடி சித்தருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே வந்து பெருமாள் வந்து முருகப்பெருமானை பூஜை பண்ணதாக ஐதீகம், அதாவது பேரூர் புராணத்தில் அந்த மாதிரி ஒரு ஐதீகம் பேரூர் புராண இதில் வந்து நம்மளோட தல வரலாறு அதில் எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பெருமாள் வந்து 6 காலங்கள் இருக்குது. அந்த 6 காலங்களில் நைவேத்தியம், அது வந்து ஸ்பெஷலான ஒரு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணதாக ஐதீகம் இருக்குது. அதை வந்து மலையே வேல் வடிவத்தில் தான் இருக்குது. வேல் வடிவத்தில் தான் மலையே வேல் வடிவத்தில் தான் இருக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த மலை மட்டும் தனியா வேல் வடிவமா இருக்கு. சாமியா சாமியா இல்ல, மலையே வந்து வேல் வடிவமா இருக்காரு. அதாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, புராணங்கள் காலத்துலக்கு முன்னாடியே இது வந்திருக்கு. அதாவது வந்து திருச்செந்தூர் தான் நம்ம முதல் ஸ்தலம் நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து இங்கே இருந்ததாக ஒரு ஐதீகம். மருதமலை, அதாவது வேல் ரூபமாக இங்கே சாமி இருக்குந்துருக்கார். ஓகே, இங்கே என்னென்ன பூஜைகள் பண்ணால் நம்ம சொல்லுவோம்ல, இந்த கோவிலுக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணால் நல்ல விஷயங்கள் நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பூஜைகள் வந்து இங்கே எல்லா குழந்தைகள் இப்போ குழந்தை பிறப்புக்கும் இதாக இருக்குது. இப்போ கண், ஆமாம், குழந்தை பாக்கியத்துக்காக இப்போ நிறையா இதாக இருக்குது. அதுபோக இப்போ கண் கூட வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை வந்து ரொம்ப பேச முடியாமல் இந்த குழந்தை பேசியிருக்காங்க. இது ஆதி மூலத்தாந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்கள் கண் முன்னாடியே நாங்கள் அது பார்த்தோம். அதாவது வந்து அவன் அமைதியாக உட்காந்து தான் வந்து என்ன செய்யறதுனே தெரிய உட்காந்துருந்தான். அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அவங்கள வந்து இது பண்ணோன்னா அந்த குழந்தை வந்து நல்லா பேசி நல்லா இதாச்சு. அந்த ஒரு அப்பாவே அந்த ஒரு அனுகிரகம் இருந்தது. இப்போது சமீபத்தில் அது அவ்வளோவா யாருக்குமே தெரியாது, சாதாரண நாளில் நடந்தது. அது சாமி எப்படி ரூபத்தில் வந்து யாருக்கு காட்சி கொடுப்பாருன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் பாம்பாட்டி சித்திரம், சித்தர் எந்த ரூபத்தில் வந்து நம்மளுக்கு எப்படி காட்சி கொடுப்பார், உங்கள் ரூபத்துலேயும் வரலாம் என் ரூபத்துலேயும் வரலாம், ஆனால் வருவார் கண்டிப்பாக. அவரை அழைச்சோம்னா அவர் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு காட்சியை கொடுப்பார். அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஆ, சொல்லியிருக்காங்க, நாங்களே அனுபவப்பட்டிருக்கோம். அவர் வந்து பேசுகிற போது அந்த அவங்க இப்போ நம்ம பேசுகிற நார்மலாக பேசிகிட்ருக்கோம் அது கிடையாது, அவங்களோட பேச்சு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் அவங்க அந்த உட சரீரத்துக்குள்ளே வர்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தால் தான் தெரியும். சும்மா இதாக பண்ணது, அவரோட அனுகிரகத்தை நான் இருந்தால் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிற போது அவர் வந்து 2 செகண்டு வருவார், உள்ளே வந்து நம்மளுக்கு என்னவோ சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பிடும். அது மாதிரி நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் அந்த நேரத்தில் வெளிப்படும், அதை வந்து அவங்க நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்கு சொல்லுவார். ஓ, நம் இப்போ உங்கள் மனக்குறை என்னங்கிறது உங்களுக்கு எனக்கு தான் மட்டும்தான் தெரியும் என்னோட மனக்குறை. அதை வந்து அதுக்கு என்ன தீர்வுங்கிறத 2 செகண்டில் சொல்லிட்டு போவார். இது 2 செகண்டில் இந்த இதுக்கு இந்த குறை இது நீ நிவர்த்தி பண்ண, அவ்வளோதான், வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படி நடந்திருக்கு, இப்போ நான் அனுபவிச்சிருக்கேன். இங்கே நிறைய பேர் ஜனங்க வந்து இப்போ இங்கே வந்து ஏதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு குழந்தை வந்தது திடீர்னு பேசுனாங்க, அந்த மாதிரி பல பழைய காலத்தில் ஏதாவது அனுபவங்கள் நடந்திருக்கு? பழைய காலத்துனா பெரிய காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அது வந்து கரெக்டாக அவ்வளோவா எங்களுக்கு இதாக தெரியல. ரீசெண்டாக நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்து நாங்கள் எங்கள் கண் கூட பார்த்தது அது. ஓகே, இப்போது வந்து பாம்பாட்டி சித்தர் நீங்கள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையாக தெரியல, பால் வச்சானா மறுநாள் அது குறையும்னு சொல்கிறாங்க? கண்டிப்பாக குறையுது. அது வந்து சித்தர் ரூபத்தில் வந்து இப்போ கூட பார்த்துருக்கோம், அவர் சித்தர் பாம்பு ரூபத்தில் வந்து உள்ளே இருக்கார். ஆனால் நைட்டில் வச்சுட்டு போனால் காலையில் வந்து சாப்பிட்றார், அது வந்து உறுதியாக நடக்குது. இப்போ நிறையா பேர் ஃபாரின்லேயே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து முட்டையும் பாலும் ரெகுலராக வாங்கி கொடுத்து வைக்க சொன்னார், அதை வாங்கி வச்சுருக்கோம், அதை சாப்பிட்டு இருந்திருக்கார். காலையில் போது இல்லை, காலையில் இருக்காது, அது நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அதெல்லாம் நடந்தது. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க வந்து வேண்டுதலுக்காக வந்து இது மாதிரி சொல்லி முட்டையுமே பாலும் வாங்கி வச்சு டெய்லியுமே முட்டை பாலும் வந்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் அண்ட் மாங்கல்யம் கூட, மாங்கல்ய குறை இருந்தாலும் அது குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பண்ணால் இங்கே சொல்லுவாங்களே இத்தனை வாரம் இருக்கணும் இவர், இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து விரதம் இருக்கணும், ஒரு 7 செவ்வாய்க்கிழமை வந்து விரதம் இருந்துட்டு வந்து சித்தருக்கு வந்து பால் இது வச்சு இது பண்ணிட்டு தங்கத்தேர் இழுக்கிறான்னு வேண்டிட்டோம் நடக்கிறது. அதான் குழந்தை வேணும்னு இருக்கிறவங்களுக்கு வந்து 7 செவ்வாய்க்கிழமை, ஆமாம், 7 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துட்டு சித்தருக்கு வந்து பால் அந்த இது முட்டை முட்டை வச்சுட்டு 7 வாரம், அதுக்கப்புறம் தேர் தங்கத்தேர் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்து மருதமலைக்கு வேண்டிங்கன்னா 100% மாங்கல்யம் பாக்கியம் சொல்கிறாங்க சார். ஆமாம், மாங்கல்ய பாக்கியத்துக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில அல்லது வெள்ளிக்கிழமையில வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். முருகருக்கு செவ்வாழை பழம் எத்தனை பாக்கம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அது அவரோட அனுகிரகம் என்னை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ 4 வாரத்துலேயே கிடைச்சாலும் கிடைக்குது, 10 வாரத்தில் கிடைச்சாலும் கிடைக்கு, அது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிடைக்கும். அது குழந்தை பாக்கியத்துக்கு தான் அது கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன், இப்போ சமீபத்தில் நடந்தது தான்.
ரெகுலராக வர செவ்வாய்க்கிழமை அவங்க குழந்தையே இல்லை. அவன் 4-5 வருஷம் ஆச்சு. இது மாதிரி சொன்ன உடனே ஒரு நான் ஒரு பாம்பாட்டி சித்திர சாரி பாம்பன் சாமியில் எழுதின ஒரு பாடலை தான் கொடுத்து இதை படிக்க சொன்னேன். அதை படிக்க சொன்னால் அவங்களுக்கு புக்கே கிடைக்கல. ஆனால் அதுக்கு வந்து இவர் முருகர் வந்து யாருனே தெரியாத ஒருத்தர்கிட்ட அந்த பூ மட்டும் அந்த இடத்து பாட்டுக்கு புக்கில் பூ வச்சு கொடுத்துருக்காரு. அந்த பூ அவர் வந்து என்னமோ எதனோ வாங்கி வச்சுட்டார் அந்த புக்கு. அப்புறம் அதை எடுத்து பார்த்தா நான் சொன்ன பாட்டு அது அடையாளம் இருக்கு. அங்கே சொன்னாங்க அந்த ரொம்ப ஃபேமஸ் அவர் முருகர் காட்சி கொடுத்துருக்கிற அவர். ஆமாம். இப்போ வந்து இங்கே எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அப்படின்னு போட்டிருக்கு சித்தர் இதில். அவர் வந்து என்ன அவர் வந்து இங்கே நிறையா திருப்பணி பண்ணி இந்த அளவுக்கு மருதமலை வந்து இவ்வளவு தூரம் பிரபல்யமானதுக்கு அவர் தான் காரணம். அதாவது தெய்வம் திருவருள் இந்த மாதிரி சாமி படங்கள் எல்லாம் எடுக்கிற போது மருதமலை வந்து நல்லா பிரபல்யம் பண்ணிக்கிட்டார். இப்போ மக்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து தேவர் தான் காரணம். அவங்களோட குலதெய்வம் மாறியுது. ஆமாம். அதனால் வந்து திருப்பணிகளை கொஞ்சம் நிறையா பண்ணி மக்களுக்கு வந்து வெளிப்படுத்திக்கிறார். மருதமலைங்கிறது ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி உலக லெவலில் அதை தெரியப்படுத்துனது. டெய்லி இவ்வளோ கூட்டம் இருக்குமா இல்லை நட சாத்துறது இருக்கா? இல்லை நட சாத்துறது இதை வந்து டெய்லியுமே நடத்து வந்து 1-2 லஞ்ச் ஹவரில் சாத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை சாத்த மாட்டோம். கிருத்திகை விசேஷ நாட்களில் சாத்த மாட்டோம். மருதமலையை பற்றி சொல்லணும்னா கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமான் தான். பக்தர்களுடைய வேண்டுதலுக்கு உடனடியாக செவி சாய்க்கக்கூடிய விதத்தில் முருகப்பெருமான் மருதமலையில் பல்வேறு அற்புதங்களை தினந்தோறும் நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. பல கோடி மக்களுக்கு தன்னுடைய விருப்ப தெய்வமாக மருதமலை ஆண்டவர். அதாவது இங்கே ஒரு 4 மாவட்டங்களில் மிகப்பெரிய கோவிலாக மருதமலை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மருதமலை முருகர் கலியுகத்தில் பேசும் தெய்வமாக, அதாவது கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்குங்கிற ஒரு வார்த்தை பக்தர் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு அப்படிங்கிற வார்த்தை பக்தர்களுடைய கனவுல போய் முருகப்பெருமானே அருள்வாக்காக கொடுத்ததுனால அந்த இடத்துல அந்த வாக்கியம் நம்ம கோயிலில் இடம்பெற்றிருக்கு. பல மக்கள் பலதரப்பட்ட வேண்டுதலோடு நம்ம கோயிலுக்கு வராங்க. முருகப்பெருமானும் அது உளம் அறிஞ்சு அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நீங்கள் சொல்லுங்க, அந்த முருகப்பெருமானுக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு இருக்குங்க, அதை பற்றி சொல்லுங்கள். பாம்பாட்டி சித்தர் பாண்டிய நாட்டு காடுகளில் பாம்பை பிடிக்கிறது, இறந்த பாம்பை ஆட்டு விற்கிறதுன்னு சாதாரணமான ஒரு மனிதராக தான் இருந்தார். நவரத்னங்கிற ஒரு பாம்பை தேடி மருதமலைக்கு வருகிறார். வரும்பொழுது அந்த நவரத்னங்கிற பாம்பை பார்க்க போகும்பொழுது சட்டை முனிவருங்கிறனால ஆட்கொள்ளப்பட்டு, உனக்குள்ள தாண்டா அந்த பாம்பு இருக்குது, அதை நீ தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னப்போ அவருக்கு அன்னையிலிருந்து ஞான உதயம் ஆயிருது. அது வரைக்கும் சாதாரண மனிதர், இறந்த பாம்புகளை ஆட்டுவிக்கக்கூடியவர். சட்டை முனிவரனுடைய ஆசி பெற்றதும் இவருக்கு அட்டமாசித்தி கைவர பெற்றது. மருதமலையிலேயே பலகாரங்கள் தங்கியிருந்து பூஜை பண்ணுறார். அவர் வழிபட்டது தான் இங்கே ஆதி மூலஸ்தானம்னு சொல்லி வழங்கப்படக்கூடியது. அவர் தவம் செஞ்ச குகை தான் நம்ம இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த தலம். எத்தனை ஆண்டுகள்னு சரியாக தெரியாது. பல 100 ஆண்டுகள் இங்கேயே தவம் செஞ்சு பாம்பாட்டி சித்தர் ஆதி மூலஸ்தானத்திற்கும் இந்த குகைக்கும் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியாக சென்று வழிபட்டதாக வரலாறுகள் இருக்கு. ஆனால் வந்து அதை நம்ம நேரில் இப்போ பார்க்க முடியாது. எல்லாம் வந்து மண்ணு போட்டு அரைச்சிருக்கு. ஆனால் அதுக்கு வழி இருக்குது. இருக்கக்கூடிய சித்தர்களுடைய வரலாறுலேயே இவருக்கு தனி சிறப்பு உண்டு. பாம்பாட்டி சித்தருக்கு தனி சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தலங்கள்லேயும் சித்தர்கள் முருகப்பெருமானை எழுந்தருளை செய்வது, பழனி போயிட்டோம்னா போகர் பிரதிஷ்டை பண்ணது, மற்ற சித்தர்கள்லாம் அந்தந்த இடத்துல மனித தத்துவத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இவர் சித்தாரூடம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குறிப்புரிய நூலை பாம்பாட்டி சித்தர் இயற்றியிருக்கார். அது மருதமலை முருகப்பெருமானுடைய அருளினால தான் அந்த சித்தாரூடம்னு சொல்லக்கூடிய அந்த நூல் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அது பல மருத்துவர், அதாவது மருத்துவர்களால் தீர்க்கப்படாத நோய்களுக்கு கூட அந்த நூலில் மருந்து இருப்பதாக நம்பப்படுது. அந்த நூலில் இருக்கிற விசேஷம்னா மருத்துவ குணம் கொண்ட ஒரு நூல் எழுது. ஆமாம், ஆரூடம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஆரூட மருத்துவம் என்பது கேரளாவில் தான் அது அதிகமாக பயன்படுத்தப்படுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே அந்த ஆரூட நூல்னா சித்தாரூடம், பாம்பாட்டி சித்தர் அருளியது. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அது நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் சித்தரை சொல்லும் போது என்ன அறியாமல் ஒரு சிலிப்பு வந்தது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான, உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப கடவுள் பக்தி. நீங்கள் அது சொல்ல சொல்ல என்ன அறியாமல் ஒரு அந்த புல்லரி உணர முடிஞ்சுது. அது இங்கே வந்து மெடிடேஷன் இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது மெடிடேஷன். அதே மெடிடேஷன் உட்கார்ந்தா கூப்பிட்டா வருவார், கண்டிப்பாக அவர் வருவார். எந்த ரூ அதை தான் சொன்னேன், எந்த ரூபத்தில் வருவார்னு சொல்ல முடியாது. யார் மூலம் வருவார், யார்கிட்ட இருந்து வருவார்னு சொல்ல முடியாது. கடவுள் எப்பவுமே மனித ரூபத்தில் தான் வருவார். நீங்கள் கடைசியாக எப்போ அதை ஃபீல் பண்ணீங்களா? கடைசியாக பார்க்கறனா ஒரு 2 இயர்ஸாக இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது சுற்றி இருந்த மக்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவர் வந்து நான் யார் வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு தான் சொன்னார். அந்த ஒரே வார்த்தை தான் சொன்னார்.
நான் யாருன்னு தெரியுதா, புரியுதா, அதுதான் கேள்வியே கேட்டார். கேள்வி கேட்டதா, நான் யார் வந்திருக்கேன், யாருன்னு தெரியுதா அப்படின்னு தான் கேள்வி கேட்டார். உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா? அவரே சொன்னார், அந்த அவரோட இப்போ நம்ம நார்மலாக பேசுறதுக்குமே அந்த மாதிரி இருக்கிற போது அந்தோட வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிருது. இப்போ நான் இருக்கேன், நான் சும்மா சாதாரண சொன்னேன், நான் யாருன்னு தெரியுமான்னு சொன்னால் அது வேறு சமாதம், நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு இந்த மாதிரி எக்கோ மாதிரி அது ஒரு வாய்ஸே வித்தியாசமாக இருந்து. அப்புறம் ஒரு அந்த 2 நிமிஷம் தான் அவர் மறுபடியும் அதே பழைய இதுக்கு வந்துட்டார். நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் நிறைய இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்கிறீங்க மருதமலையில், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அற்புதங்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்கு? இந்த எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் பண்ணிகிட்ருக்காரு. இது வரைக்கும் எங்கள் பரம்பரையாக நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அது அதனால் அவர் வந்து அப்படியே தான் வச்சுட்ருக்காரு. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது வீட்டு தெய்வம் மாதிரி இல்லை, எங்கள் அப்பா மாதிரி. அது சொன்னீங்களா, எங்களுக்கு அப்பா மாதிரி அவர். நாங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் இது வரைக்கும் பாவிச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ பசங்களை வளர்க்குறாரு, நீங்கள் வந்து அப்பாவை பார்த்துட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். மருதமலை கன்னிமார்கள் வரலாறு பற்றி, அங்கே கன்னிமார்கள் இருக்காங்களே, அதோடைய வரலாறு பற்றி சொல்லுங்க. கன்னிமார்கள்ங்கிறது நம்மளுடைய கொங்கு நாட்டில் மட்டும் அதிகமாக எல்லா பக்கமும் 7 கன்னிகள், அதாவது வாராகி, சாமுண்டி, இந்திராணி, வைஷ்ணவி, கௌமாரி, இது போல 7 கன்னிமார்கள் இருக்காங்க. இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது நம்முடைய கொங்கு நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த ஒரு இதில் தான் மன்னர்கள் காலத்திலேருந்து இந்த கன்னி தெய்வ வழிபாடு நம்ம மருதமலையிலே இடம்பெற்றிருக்கு. தனித்துவமாக அதுக்கு இந்த சிறப்பு இல்லை, எல்லா கோயில்கள்லையும் கன்னிமார் நம்ம கொங்கு நாட்டில் பார்க்கலாம். ஸோ மருதமலைக்கு நிறைய நான் வந்திருக்கேன், பட் இதை பற்றி கேட்ட உடனே எனக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸாக இருக்கிறவங்க ஏற்கனவே மருதமலையில் பயங்கர கூட்டம், மருதமலைன்னு பார்த்தாலே நம்ம தேவருடைய ஞாபகம் தான் வரும். மருதமலை மாமையிலே முருகையா, நீங்க பாடுவீங்க ஒரு 2 லைன் பாடுவீங்க? சினிமா பாட்டு பாடல, மருதமலைக்குன்னு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து திருவண்ணாமலை திருத்தலத்துல பிறந்து முருகப்பெருமானுடைய திருவருளினால ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பல தலங்களுக்கும் சென்று திருப்புகழ் பாடியிருக்காரு. நம்முடைய கொங்கு நாட்டில் அவிநாசி, ஓதிமலை, திருமுருகன் பூண்டி, கரூர், இந்த மாதிரி நிறைய தரங்களில், பேரூர், அருகாமையில் இருக்கக்கூடிய பேரூர், அவர் மருதமலைக்கு வந்து வழிபடும் பொழுது முருகப்பெருமான் இடத்தில் அருளிய திருப்புகழை இப்பொழுது பாடுகிறார். திரிபுரமதனை ஒரு நொடியதனில் எரி செய்தருளிய சிவன் வாழ்வே, சினமுடைய சூரரு மனமது வெறுவ மயினது முடுகி விடுவோனே, பருவரை அதனை உருவிட எரியும் அறுமுகமுடைய வடிவேனா, பசலையுடனையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ, கரிதிருமுகமும் இடமுடைவயிரும் உடையவர் பிறகு வருவோனே, கனதனமுடைய குறவர் தம் மகளை கருணையுடனையும் மணிமார்பா, அரவணை துயிலும் அரி திருமருகா அணி செய்யும் மருதமலையோனே, அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அரகருளுதவு பெருமாளே மருதமலையோனே. திருச்சிற்றம்பரம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா மருதமலைக்கு வந்து நம்ம நிறைய ஃபோன்லாம் ட்ரை பண்ணோம், கிடைக்கல அப்படி வந்து சொல்லும் போது இந்தியா கிளிட்ஸ்ந்தே என்ன சொன்னாங்க, மாஸ்டர் கிடைக்கல, கோயம்புத்தூர் வேறு போகிறோன்னா. அப்போ எனக்கு இங்கே ஒருத்தர் இருந்தார், ஒரு அப்பா மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் மருதமலை கீழே இருந்தார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சேகர் பாபு சார்கிட்ட, மினிஸ்டர் சேகர் பாபு சார்கிட்ட சார் அடித்த உடனே ஃபோன் எடுத்தார் சேகர் பாபு சார். எடுத்தோடனே என்னம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு மருதமலையை பற்றி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 10 நிமிஷத்தில் நடந்தது. அதுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு, கண்டிப்பாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் வந்து நிஷாந்துக்கு தான் நான் சொல்லணும், ஏன்னா நான் எப்போ கால் பண்ணாலும் வெடிகாலில் கூட நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கணும்னு நிஷாந்துக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், வந்துட்டேன் வந்துட்டேன்னு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு வழி, நம்ம யாரை போய் தேடுவோம், கடவுளை தான் தேடுவோம். ஸோ அந்த கடவுள் ரூபத்தில் வந்து இந்த மருதமலையை பற்றி நான் சொன்னதில் கண்டிப்பாக எனக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் இந்தியா கிளிட்ஸுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்.
உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல வந்து நீங்க வந்து விட்டு கடவுளை பத்தி சொல்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொன்னால எங்க தகப்பனை பத்தி சொல்றதுக்கு நாங்க இதுல இதே இல்லை. இந்தியன் ரயில்வேயின் உலாரைகளில் தீபாவளி கங்கா ஸ்நானம் சிறப்பு காசி யாத்திரை. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.